கோவையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிகமான மகளிர் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளனர் எனவும் தொடர்ந்து கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்து இந்த போட்டியில் களம் இறக்கப்பட்ட 873 காளைகளை 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்கள் அனுமதி இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்க காசுகள், எல்இடி டிவி, வீரோ சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. குறிப்பாக இந்த போட்டியில் பங்கேற்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயா 2 மாடுகளை களம் இறக்கி 2 தங்க நாணயங்களை வென்றார். அவன்யாபுரத்தில் ஆறுதல் பரிசு பெற மறுத்த யோக தர்ஷினியின் காலை வெற்றி பெற்று தங்க நாணயம் மற்றும் கிப்ட் பாக்ஸ் ஆகியவற்றை பரிசாக பெற்றார். கோவை காரமடையை சேர்ந்த கிருத்திகா உள்ளிட்ட மகளிர் பலர் இந்த ஜல்லிக்கட்டில் தங்களது காளைகளை களம் இறக்கினர். இந்த போட்டியில் அதிகபட்சமாக 21 காளைகளை அடக்கிய மதுரை மாவட்டம் குருவித்துறையை சேர்ந்த அபிநன் 21 காளைகளை அடக்கி முதல் பரிசான காரை தட்டி சென்றார். மதுரையை சேர்ந்த கொதும்பு பிரபா 19 காளைகளை அடக்கி 2வது பரிசாக யமகா FZ இருசக்கர வாகனத்தையும் 3வது இடம் பிடித்த நத்தம் கார்த்தி 18 காளைகளை அடக்கி எக்ஸல் சூப்பர் இருசக்கர வாகனத்தையும் பரிசாக பெற்றனர். கட்டிக்குடி பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவரது காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு கன்று குட்டியுடன் மாடு பரிசாக வழங்கப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இந்த போட்டிக்கு வந்த 1750 காளைகளின் நேரமின்மை காரணமாக மீதமுள்ள காளைகள் களமிறக்க முடியவில்லை எனவும், இருந்தாலும் அனைத்து காளைகளுக்கும் பரிசு வழங்கப்படும் எனவும், இந்த போட்டியில் இளம் பெண்கள் மகளிர் அதிக அளவில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளனர் எனவும், கோவையில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். நான் கை நீட்டாதான குறுக்கு கை நீட்டாதான் ஏ தம்பி இங்க பாரு அண்ணா கொஞ்சம் வைடாண்ணா நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.